Good morning and welcome to Doctor on Call. Over naalume aarogyam saradha kelvigala neenga veetla irundhapadiye call panni ketu therinjittirukinga. Andha vagaila innikkum neenga call pannalam. Innikku neenga kekkakoodiya anaitha aarogyam saradha kelvigalukkum badhal alikkadhukaga RGR hospital la Dr. Devi Charan avanga kooda nenjirukanga. Unga nigazhchikku varaveerkalam. Vanakkam ma'am. Vanakkam. ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் இருக்கும். ஆனா பொதுவா ஏஜிங் ஃபேக்டர் தான் அந்த மூட்டு வலிகளுக்கான காரணம் சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஏஜிங் ஃபேக்டரையும் தாண்டி ஒரு 30s and 25s நெருங்கும் போதே நிறைய பேர் வந்துட்டு மூட்டு வலிக்குது, கைகால் வலிக்குதுன்னு சொல்லக்கூடியது அதிகப்படியா இருக்கு. செக் பண்ணி பார்த்தா ஆர்ஏ ஃபேக்டர் அதிகமா இருக்கு, இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, மூட்டு தேய்மானம் அதிகமா இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும், பெண்களுக்கு இது அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த நோய்களுக்கு எல்லாம் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே ஆகணும் லைஃப் லாங் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு தெரியும், இந்த குளிர்காலங்கள் நெருங்கும் போது அவங்களுக்கான ஸ்டிஃப்னஸ் கூட அதிகப்படியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கான காரணங்கள் என்ன, இதுக்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் இருக்கா, அவங்க மெடிசன்ஸே இல்லாம அவங்க லைஃப் லீட் பண்ண முடியுமா, அதை பத்தி ஒரு பதில் கொடுங்க. கண்டிப்பா வந்து இந்த குளிர்காலங்கள்ல வந்து நம்ம எதிர்கொள்றதுக்கும் நிறைய வழிகள் இருக்கு. அதே மாதிரி இந்த முழங்கால் முட்டு வலிகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கரெக்டா நம்ம எடுக்கிறத பொறுத்து நிரந்தரமான தீர்வு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 60 வயசு 70 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னாவே பெரிய தப்பு பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வலி இருக்கா உடம்புல, அந்த வலி வந்து எதனால் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு அப்படின்றத யோசிக்காமல் அதுக்கு உடனே வந்து அன்னைக்கு வலி சரியாகிறதுக்கு ஒரு வலி மாத்திரை எடுத்து போட்டுடுறாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ அந்த வலியை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம மறைச்சி தான் நம்ம வைக்கிறோமே தவிர அந்த வலி ஏற்படுறதுக்குரிய காரணம் வந்து நம்மளுக்கு சரியாகலை. அந்த வலி வந்து எதனால் ஏற்பட்டிருக்கு, அந்த நோய் நிலை வந்து நம்மளுக்கு சரியாகலை, அதனால தான் நம்மளுக்கு தொடர்ந்து வலி இருந்துகிட்டே இருக்குது. தினசரி 5 வருஷமாக 10 வருஷமாக வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு டெய்லியோ இல்லை 2 நாளைக்கு ஒரு முறையோ 3 நாளைக்கு ஒரு முறையோ வலி மாத்திரைகளை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா வலி வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். மேல்புறத்தில் நம்ம வலியை வந்து நம்ம உணரமாட்டோம், நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய முட்டுகளுக்குள்ள சிதைவு ஏற்பட ஆரம்பிக்கும். டேமேஜஸ் வந்து இருக்க நாள்பட அதிகமாகிக்கிட்டே நம்மளுக்கு இருக்கும், வருஷங்கள் ஆக ஆக அதிகமாகிட்டே இருக்கும். அந்த தசைகளும் தசை நார்களும் நம்மளுக்கு வந்து பலம் இழந்து போய் அது வந்து நம்மளுக்கு கிழிய தொடங்கும். அது கிழிஞ்சது அப்படின்னா நம்மளால் வந்து மூமெண்ட் சரி வர இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸ்பேஸ் குறைஞ்சது அப்படின்னா சைனோவியல் ஃப்ளூயிடு எல்லாமே வத்தி போகும். அதுக்கப்புறம் வீக்கம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பேஸ் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா ரெண்டு எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு படலம் வந்து நம்மளுக்கு நடுவில் நம்மளுக்கு ஓட்ட மாதிரி நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அது தொடர்ந்து அப்படியே வந்து அந்த ஹோல் மாதிரி இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகி பெருசாகி அப்படியே ஃபுல்லுமே நம்மளுக்கு கிழிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம மேலே எலும்பும் அந்த தொடையில் இருக்கக்கூடிய அந்த எலும்பும் காலில் கீழே முழங்காலில் இருக்கக்கூடிய எலும்பும் வந்து நம்மளுக்கு க்ளோஸாக ஒட்ட ஆரம்பிச்சிரும். ஒட்டி உராய்வு ஏற்பட ஆரம்பிச்சிரும். உராய்வு ஏற்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு எலும்பு உரசிட்டு இருக்குது, கிரிப்டேஷன்ஸ் இருக்குது, கருக்கருக்குன்னு சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லி படிப்படியாக நம்மளுக்கு இந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். காரணம் என்ன அப்படின்னா எடுத்தோன்னே நம்ம அது எதனால் வந்திருக்கு, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டி வலி, முழங்கால் வலி, டைஜஷன் சரியாக இல்லாததுனால வரும். அப்புறம் நம்மளுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு, சரியாக மோஷன் போகல அப்படின்னா வரும், சரியாக யூரின் போகல அப்படின்னா வரும், வெயிட் அதிகமாக இருந்தது அப்படின்னா வரும், கேஸ் உடம்புல வந்து அதிகமாக சேர்ந்தது அப்படின்னா வலிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம சரி பண்ணாமல் நிவர்த்தி பண்ணாமல் இல்லை ஒரு சில பேர்த்துக்கு தைராய்டு பிரச்சனை, கால்சியம் குறைபாடு டெஃபிஷியன்சி ஏற்படுறப்போ, சில பேர்த்துக்கு உடம்புல வந்து வெயில் சரியாக படலை, விட்டமின் டி குறையுது அப்படின்னாலும் கூட நம்மளுக்கு முழங்கால் முட்டு வலிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுறதுனாலையும் முழங்கால் முட்டு வலிகள் இருக்கும். அதிகமாக ஓவர் ஸ்ட்ரெயின், 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் நிற்கிற வேலையை வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முழங்கால் முட்டுகளுக்கு அதிகமான ஸ்ட்ரெயின் ஏற்பட்டாலும் நம்மளுக்கு வலி வரும். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு காரணங்கள் வந்து எப்படி வந்திருக்கு, எதனால் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுட்டு உள்ளுக்குள்ளே என்ன நிலை மாறுதல்கள்னால, வாதம் அதிகமாக இருக்கா, பித்தம் அதிகமாக இருக்கா, அதனால நம்மளுக்கு வலி வந்திருக்கா, இல்லை சில பாக்டீரியாஸ்னால இன்ஃபெக்ஷன் ஆகி நம்மளுக்கு வலி வந்திருக்கா அப்படின்றத காரணத்தை ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த காரணத்தை வந்து நம்ம பரிபூர்ணமாக சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வலி மாத்திரைகள் எடுக்கிறப்போ கண்டிப்பாக என் ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு முட்டு தேய்மானம் சிவியராக நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுறோம்.
இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம், மெடிசன்ஸ் எடுக்கிறத, டேப்லெட் பெயின் கில்லர் அதை எடுக்கிறத நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு, முட்டி வலி எதனால் வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு, இப்போ ஃபஸ்ட்டு வலி இருக்கா, வலி இருக்கிறப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், நல்லா அழகாக வந்து ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி அந்த மேலே இருக்கக்கூடிய தசைகளையும் முட்டை போட்டு நம்ம போட்டு ரொம்ப வருத்தப்படுத்தக்கூடாது. மேலே இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸையும் அதே மாதிரி கீழே காலில் இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸு, அந்த காஃப் மசில்ஸில் சுற்றி இருக்கக்கூடியது, இந்த இடத்துல நம்ம வந்து லைட்டாக நம்ம நீவி விட்டு நல்லா நம்ம வந்து ஆயில் வச்சு நல்லா நீவி விட்டோம் அப்படின்னாவே ரத்தோட்டம் நல்லா சீராக நம்மளுக்கு பாய ஆரம்பிக்கும். அதுலேயே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வலி வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும். அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு ஃபஸ்ட் நல்லா ஒத்தனம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சில இலைகள் இருக்குது, அந்த இலைகள்லாம் நல்லா வலியை வந்து நல்லா நீக்கி கொடுக்கும். அதே மாதிரி அதை வச்சு ஒத்தனம் கொடுக்குறப்போ ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருந்தது அப்படின்னாவே லிகமெண்ட்ஸு, மசில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே போதுமான அளவு ரத்த ஓட்டமும் ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் எல்லாமே நல்லா கிடைக்கும். நீர் வந்து நம்மளுக்கு தங்காது, பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்க இடத்துல நீர் கோர்க்காது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம மருந்துகள் எடுக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம விட்டுட்டு, முட்டுகள் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு முளைக்கட்டின பயிர், ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா முட்டுகள் நல்லா பலமாக ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜ் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்து அந்த ஜவ்வு தேஞ்சு போனது எல்லாத்தையும் நம்ம வந்து திரும்ப புதுப்பிச்சு நம்ம வந்து சைனோவெல் ஃப்ளூயிட் வத்தி போனது எல்லாத்தையும் நம்ம செக்ரீட் பண்ணி கொண்டு வரலாம். அதே மாதிரி நம்ம இந்த வாதம் உள்ளுக்குள்ளே இருக்குது, வாத நீர் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம கழிச்சு நம்ம ஃபுல்லாக நம்ம மேல் நோக்கி நம்ம அந்த சர்க்குலேஷனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி விடணும். அந்த முட்டில் இருக்கக்கூடிய நீரை வந்து நம்ம சிகிச்சைகள் பண்ணி நம்ம அதை கழிச்சு விடுறப்போ அந்த நீர் நம்மளுக்கு மேல் நோக்கி வந்து யூரின் வழியாக நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணி அந்த நீர் நம்மளுக்கு வெளியேற்றப்பட்டால் தான் சைனோவியல் ஃப்ளூயிட் ஜெல்லு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பசைத்தன்மை நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். நீர் இருக்கப்போ, இன்ஃபெக்ஷன் இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா மசில்ஸு, தசைகளும் தசை நார்களும் அதுக்குள்ளேயே அந்த நீருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே ஒரு மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். எப்படி நம்மளுக்கு ரெண்டு நாள் நம்ம நார்மலாக நம்ம அசைவம் அது எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணிக்குள்ளே ஊற போட்டு வச்சுருங்க. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷ் எல்லாமே வந்து அந்த சதைப்பற்று எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியே பிரிஞ்சு 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 ஒரு மாதிரி கெட்டு போய் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அதே தான் நம்மளுடைய உடம்புக்குள்ளேயும் நடக்கும். அது வந்து அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும், ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும். டக்குன்னு நம்ம கீழே ஏதாவது கால் ஏதாவது மாற்றி வச்சிட்டாலோ இல்லை படி ஏறி இறங்குறப்போ ஏதாவது ஒரு ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டாலோ டக்குன்னு கிழிஞ்சிரும், பிரிஞ்சிரும், அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால தான் நிறைய பேர்த்துக்கு லிகமெண்ட் டியர் பிரச்சனையினாலையும் முழங்கால் முட்டி வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. சடனாக டக்குன்னு படி இறங்குறப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, அதனால் நடக்க முடியல அப்படின்ற ப்ராப்ளம்லாம் நிறையா வருது இல்லையா. இதுக்கெல்லாம் காரணம் இதுதான், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முழங்கால் முட்டுகளுக்குள்ளே வீக்காக இருந்து அங்கே ஏதாவது ஒரு நோய்நிலை ஏற்பட்டுருந்தது அப்படின்னா எக்ஸ்டர்னல் காரணங்கள்னால நம்மளுக்கு முட்டி வலி முழங்கால் வலி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஓவர் வெயிட்டு, வெயிட்டை வந்து முழங்கால் முட்டுகள் வந்து தாங்க முடியல, அது வீக்காக இருக்கிறப்போ நம்ம பாடி வெயிட் அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் முழங்கால் முட்டு வலிகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். எக்காரணத்தாலும் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை சிகிச்சைகள் வந்து நம்ம பண்ணி ப்ராப்பராக அதை குணப்படுத்தி கொண்டு வந்தலாம். குளிர்காலத்தில் வறட்சி ஏற்படுறதுனால அந்த பெயின் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அதே மாதிரி உடம்புல வந்து வாதம் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். முழங்கால் முட்டு வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் பரிபூர்ணமாக சிகிச்சை இருக்குது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? அம்மா, என் பேர் சரண்யா. சொல்லுங்கம்மா. வந்து இரும்பல் அதிகமா இருக்கு. சரி, மழை டைம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் மாத்திரை போடுறேன், கொஞ்சம் நல்லா இருக்கு, திருப்பியும் அதே மாதிரி ரிட்டர்ன் வந்துருது இரும்பல், சளி கம்மியாக மாட்டேங்குது மேடம். ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம்? இது ஒரு ஒரு வருஷமா இருக்கு மேடம். அப்படியே உடம்பெல்லாம் ஐஸ் மாதிரி இருக்கு மேம். நுரையீரல்குள்ள இருக்கிறதுனாலதான் இருமல் வருது. இப்போ நம்மளுக்கு வந்து சளி வந்து நுரையீரல்குள்ள வந்து சில பேர்த்துக்கு வந்து கட்டி கட்டியா இருக்கும், சில பேர்த்துக்கு நார் நாரா இருக்கும், சில பேர்த்துக்கு ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எப்படி மூக்குல எல்லாம் வந்து
சளி இருந்து அந்த ஹீட்னால வந்து காயுது, அந்த ட்ரைனஸ்னாலையும் அந்த ஏர்னாலையும் நம்மளுக்கு காஞ்சு போயிடுது பார்த்தீங்களா. காஞ்சு சில சிலாக நம்மளுக்கு ஒரு மாதிரி சருகு மாதிரி ஃப்ளேக்ஸ் மாதிரி கூட இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு உஷ்ணத்தினால உறைஞ்சிருது அப்படின்னா உள்ளுக்குள்ளே நுரையீரலுக்குள்ளேயும் சில பேர்த்துக்கு காஞ்சு ட்ரை ஆகி போயிருக்கும். அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரை காஃப் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும், இருமல் வந்து ஏற்படுத்தி விடும். சில பேர்த்துக்கு இருமலில் வந்து சளி வெளியே வரும், சில பேர்த்துக்கு வறட்டு இருமலாக இருக்கும், சளி வந்து வெளியே வராது. ஒரு மாதிரி குத்தி குத்தி உண்ணி உண்ணி இருமல் எடுப்பாங்க. இருமுறப்போ வந்து நெஞ்சு வலிக்கும், இருமுறப்போ வந்து தலை வந்து ஒரு மாதிரி குத்துற மாதிரி வலிக்கும், உண்ணி இருமுறப்போ ஒரு மாதிரி இருக்கும், த்ரோட் வந்து இரிட்டேஷன் ஆகும், தொண்டை வலிக்கும். வாய் ஓயாமல் இருமினாங்க அப்படின்னா தொண்டை வலி வர ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு இருமும்போது என்னாகும்னா யூரின் வந்து கசிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு தடவை இருமுறப்பையும் ஒவ்வொரு தடவை தும்முறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா யூரின் வந்து கசிய ஆரம்பிக்கும். வெளியே போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சிரமப்படுவாங்க, எங்கேயும் போகிறதுக்கே ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப சிவியராக வந்து காஃப் வந்து இருக்கும். காஃப் வருது, இருமல் வருது அப்படின்னாவே உள்ளுக்குள்ளே நுரையீரலுக்குள்ள சளி இருக்கும். சளி இருந்தால் தான் இந்த பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது சளியை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்கும் இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கும் மருந்துகள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு சரியாயிரும். இருமல்னா ஒன்றுமே இல்லை, வெறும் அதிமதுரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேர் எடுத்து ஒரு ரெண்டு வேர் வாயில் வச்சு மென்னாவே இருமல் சரியாயிரும், வாய் ஓயாமல் இருக்கக்கூடிய இருமல் சரியாயிரும், வறட்டு இருமல் சரியாயிரும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இம்யூனிட்டியும் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், இருமலையும் நல்லா நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கும், சளியையும் நம்மளுக்கு வெளியேற்றி கொடுக்கும். அதே மாதிரி அதிமதுரத்தை வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் எடுத்து தேனில் குழப்பி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் இருமல் வந்து நம்மளுக்கு சரியாயிரும். இதில் நம்மளுக்கு கேட்கலை அப்படின்னா கூடவே சேர்த்து பவர்ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் சிற்றரத்தை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பவுடர் மாதிரி பண்ணி அதையும் ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து சாப்பிட்டதுக்கு பிற்பாடு தேனில் குழப்பி சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இருமல் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் சளி, ஆஸ்துமா, இருமல் எல்லாத்துக்குமே நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. நிறைய பேர் எங்களுடைய மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்து இந்த இருமல் சளி ஆஸ்மா தொந்தரவு வராமல் ஆரோக்கியமாக பல லட்சக்கணக்கானவர் இருக்காங்க. ஒரு தடவை அவங்களுக்கு ஆஸ்மா தொந்தரவு இருக்குது, ஆஸ்மாவுக்கு வந்து இன்ஹேலர் எடுப்பாங்க, பஃப் எடுப்பாங்க, ஸ்டெராய்டு இன்ஹேலர் எடுப்பாங்க, சில பேர் வந்து சாதாரண ப்ராங்கோடைலட்டஸ் எடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் எடுப்பாங்க, சில பேர் வந்து நரம்பூசி போடுவாங்க, சில பேர் வந்து மாத்திரைகள் மட்டும் எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எந்த கேட்டகரியில் இருந்தாலும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, வீசிங் இவ்வளோ வருஷமாக இருக்குது, 20 வருஷமாக 30 வருஷமாக இருக்குது, இழப்பு இருக்குது, நிற்கவே இல்லை, இன்ஹேலர் எடுத்தாலும் எனக்கு இழப்பு வந்து சரியாகலை அப்படின்ற தொந்தரவுகள் வந்து இருக்கவங்க பார்த்திங்கன்னா பல வருஷக்கணக்காக அவஸ்திப்பட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சை மருந்துகள் எடுத்து ஆஸ்துமா வராமல் இன்னும் வராமல் அவங்க ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம். ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. ஆந்திரா தெலுங்கானாலையும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. கர்நாடகாலையும் நிறைய மருத்துவமனை இருக்குது. பாண்டிச்சேரியிலையும் எங்களுடைய ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகள் தான் கொடுக்குறோம். எந்த ஒரு பக்க விளைவும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் வயசு முதிர்ந்தவங்க வரைக்கும் தாராளமாக தைரியமாக இந்த மருந்துகள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மருந்துகள் வந்து சேஃபாக தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் வந்து தயார் பண்ணியிருக்கோம். சில பேர்த்தோட உடம்பு வந்து சீதோஷ்ண உடம்பாக இருக்கும், சில பேர்த்தோட உடம்பு பித்த உடம்பாக இருக்கும், சில பேர்த்தோடைய உடம்பு வாத உடம்பாக இருக்கும். அனைத்து உடம்புகளுக்கும் சூட் ஆகிற மாதிரி செட் ஆகிற மாதிரி தான் மருந்துகள் வந்து தயார் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் சைடு எஃபெக்ட் யாருக்கும் ஏற்படுத்தாது. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங்மா. குட் மார்னிங், உங்க பேர் என்னமா? பானுமதியம்மா என் பேரு. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில இருந்து பேசுறேம்மா. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? இப்பதான கேள்வி. பையனுக்கு. அவரோட வயசு என்னமா? 24 வயசு ஆகுதுமா. ஓகே. அவருக்கு வந்து கை விரல்ல அந்த மூந்தர விரல்ல ஒரு மறு மாதிரி ஒண்ணு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இப்ப வந்து நிறைய எல்லா விரலுமே ரெண்டு ரெண்டு அப்படியே வந்துச்சு. ஒரு 6 மாசக்கிட்ட அந்த மாதிரி இருக்கு டாக்டர். காஞ்சிபுரத்துல எங்களுடைய ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு.
அது மருதானா இல்லை வேற ஏதாவது ஸ்கின் டிசீஸா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். மறு அப்படின்றப்போ ஏதோ ஒரு வைரஸ்னால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படும். நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா உள்ளுக்குள்ள மூலிகை மருந்துகள் எடுங்க, நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாயிரும். நேரில் கூட வந்து பாருங்கள், அது மருதானா இல்லை சாதாரண பருவா இல்லை வேற ஏதாவது ஒரு வகையான ஸ்கின் டிசீஸா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம், சரிங்களாம்மா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம், காவியா மேடம் பேரு. எங்க இருந்து கால் பண்றீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து பண்றேன் மேம். ஓகேம்மா, இது யாருக்கான சைனஸ் ப்ராப்ளம்? எனக்கு தான் மேம் சைனஸ் ப்ராப்ளம், 3 வருஷமா இருக்கு. சரிம்மா. ஹலோ, சொல்லுங்க. கண்ணுங்கெல்லாம் எரியுது மேடம், அப்படி கண்ணு எரியுது, தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கு, இந்த புருவத்தை கிட்ட எல்லாம் தும்மல் விடாம வருது மேடம், மார்னிங் எழுந்தாலும் தும்மல் வந்துட்டே இருக்கு. ஓகே, சரி. ரொம்ப நாளா நான் எவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு சுத்திட்டேன், எனக்கு எந்த தீர்வும் கிடைக்கல மேடம். ஓகே, ஒன்றும் இல்லைம்மா, கவலைப்படாதீங்க, சரியாயிரும். பெரிய ப்ராப்ளமே கிடையாது சைனசைட்டிஸ் அப்படின்றது. சைனசைட்டிஸ் அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு உடம்புல வந்து பாடியில் வயிற்றுல ஸ்பெஷலாக வயிற்றுலையும் குடல் பகுதியிலையும் ஹீட் அதிகமாகி, ஹீட் அதிகமாகிட்டு மந்தம் பிடிக்க ஆரம்பிச்சிரும் சில பேர்த்துக்கு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா சளி வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிரும். அது வந்து போய் நம்மளுக்கு தலையில் இருக்கக்கூடிய எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் வந்து நம்மளுக்கு தேங்கி நின்றுக்கும். அப்படி தேங்கி நிற்கிறப்போ தலைவலி, தலைபாரம் இந்த மாதிரிலாம் இருக்கும். கண்ணிலேருந்து நீர் வடியும், மூக்கிலேருந்து நீர் வடியும், கண் எரிய ஆரம்பிக்கும். ஏன்னா பாடி வந்து பயங்கர ஹீட்டாக இருக்கும், வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டாக இருக்கும். மண்டெல்லாம் சில பேர்த்துக்கு அப்படி கணக்கும்பாங்க, சூடாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி தலையை அப்படி தொட்டு பாருங்கள், ஹீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தலை கணக்க ஆரம்பிக்கும், தலை சூடு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படி இருக்கப்போ தான் கண்ணிலேருந்து நம்மளுக்கு நீர் வந்து வடிய ஆரம்பிக்கும். சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, குளிர்ச்சி தான் ஆயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க. குளிர்ச்சி ஆகிறப்போ எப்படி நம்மளுக்கு கண்ணிலேருந்து நீர் வடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, உஷ்ணம் தான் நம்மளுக்கு அதிகமாகும். அந்த மாதிரி ஹீட் அதிகமாக இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா நீர் வந்து வடிய ஆரம்பிக்கும், கண்ணிலேருந்தும் நம்மளுக்கு நீர் பொங்கி பொங்கி வடிய ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கெலாம் கண் அப்படியே கண்ணிலேருந்து அப்படியே தார தாரியாக நீர் ஊற்ற ஆரம்பிக்கும், அப்படி மூக்கிலேருந்து நீர் வடியுதோ அதே மாதிரி கண்ணிலேருந்தும் நம்மளுக்கு நீர் ஊற்ற ஆரம்பிக்கும். பார்க்குறதுக்கெலாம் முடியாது, ஒரு மாதிரி மங்கல் மாதிரி இருக்கும், கண்ணை அப்படி திறக்க கூட முடியாது. அந்த மாதிரிலாம் சில பேர்த்துக்கு வந்து சிவியராக கூட இருக்கும், சைனசைட்டிஸ் டஸ்ட் அலர்ஜி ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, நாங்கள் ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் சைனசைட்டிஸ்க்காக நல்ல மூலிகை மருந்துகள் சிகிச்சைகள் இருக்குது. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பரிபூர்ணமாக சரியாயிடும். சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் அலர்ஜினால வந்திருக்கு, டஸ்ட் அலர்ஜி, ஐஜிஇ, ஐஜிஎம் லெவல் எல்லாமே அதிகமாக இருக்கும். அலர்ஜி இருக்கப்போ ரிப்பீட்டடாக சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும், வருஷக்கணக்காக இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. மூலிகை மருந்துகள் கரெக்டாக 3-5 மந்த்ஸ் சொல்கிற வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க, இம்யூன் சிஸ்டம் நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் திரும்ப ரிப்பீட் தான் வராது. மழை காலம், குளிர்காலங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம எதிர்நோக்கி வந்துடலாம். அந்தளவுக்கு நம்மளுடைய பாடியோடைய இம்யூனிட்டியை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வராது. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் கவிதா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க? மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். எனக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு மேடம். ஓகேமா, உங்க வயசு என்ன? எனக்கு 36 வயசு ஆகுது மேடம். தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் தேவிச்சரணே இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே மேடம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் மேடம், நான் தேவி கவிதா பேசுறேன் மேடம். நான் மதுரையில இருந்து, எனக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு மேடம். ஒரு 3 வருஷமா நான் வந்து இன்சுலின் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். இந்த மாதிரி மழை சீசன், குளிர்காலம் வந்துருச்சுன்னா எனக்கு இன்சுலின் இல்லாம என்னால ஒன்னும் பண்ணவே முடியாது. இதெல்லாம் இல்லாம என்ன மேடம் தீர்வு எங்களுக்கு? இந்த மாதிரி ஆக்சுவலா வந்து நிறைய பேர்த்துக்கு சுவாச குழாய் வந்து நம்மளுக்கு சுருங்கி இருக்கிறதுனாலையோ, சுவாச குழாயில் ஏதாவது தடிப்புகள் இருக்கும், இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா மூச்சு வந்து விடுறதுக்கு, மூச்சு உள்ளே வாங்கிறதுக்கும் நிறைய பேர்த்துக்கு சிரமம் வந்து இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பிறந்ததுலேருந்து இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு சளி அதிகமாக பிடிச்சி பிடிச்சி நடுவில் இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். இந்த மாதிரி திடீர்னு ஒரு சில பேர்த்துக்கு சளி, மழை காலம், குளிர்காலம் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே டக்குன்னு சளி பிடிச்சிக்கும், சளி வந்து அடைச்சிக்கும் போயிட்டு, உடனே அவங்களுக்கு வீசிங் ட்ரபிள் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்.
இப்படி இருந்தது மூச்சு திணறல் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா அந்த சளியை நம்ம வெளியெடுத்துட்டோம் அப்படின்னாவே ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு சரியாயிரும், குணமாயிரும், ஆஸ்மா ப்ராப்ளம் நம்மளுக்கு சரியாகவே ஆகிடும், நல்லாவே கியூர் ஆகிடும். ஆனால் நம்ம அந்த டைம் வந்து என்ன பண்ணுறோம், சளியை வந்து வெளியெடுக்காமல், சளியை வந்து வெளியெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் மூச்சு திணறுதா உடனே நம்ம பஃப் எடுத்துடுறோம், இன்ஹேலர் எடுத்துடுறோம். இந்த மாதிரி இன்ஹேலர் வந்து எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ண எடுத்தோடனே என்ன ஆகும், உடனே நம்மளுக்கு விரிஞ்சிரும், கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும், சளி அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கும், இன்ஃபெக்ஷனும் சரியாகாது. ஆஸ்துமா உருவாகிறதுக்கு நம்மளுக்கு அந்த ப்ராங்கஸ் டியூப்பில் ஏற்பட்டக்கூடிய அந்த மாறுதல்களும் நம்மளுக்கு சரியாகாது. இப்படியே பல வருஷ கணக்காக நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கிறப்போ என்னாகும், ஒரு ஸ்டேஜில் நுரையீரல் வந்து சுருங்கி விரிகிற தன்மையை வந்து ஃபுல்லாகவே இழந்துடும். அது ஃபுல்லாகவே இழக்கிறப்போ பார்த்திங்கன்னா என்ன இன்ஹேலர் யூஸ் பண்ணாலும் புஃப் யூஸ் பண்ணாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வீசிங் வந்து நம்மளுக்கு குறையாது, சளி ஆஸ்மா அதெல்லாம் குறையாது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சளி வந்து நல்லா வெளியேறதுக்கு தாளிசபத்திரி இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து தேனில் குழப்பி காலையில் இருக்க மதியம் இருக்க நைட்டு இருக்க மூணு வேலைக்கும் சாப்பிட்டுட்டு வாங்க, வீசிங் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாட்டி தாளிசபத்திரி எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணி நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அது கால் டம்ளரை வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு அதில் கொஞ்சோண்டு தேன் கலந்து அதை குடிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் நல்லா வீசிங்கும் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும், சளியும் நல்லா வெளியேற ஆரம்பிச்சிடும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நாளாக ஆஸ்மா இருக்குது, அஞ்சு வருஷமாக இருக்குது, மூணு வருஷமாக இருக்குது, பத்து வருஷமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் கூட சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக ஆஸ்மா வந்து சரியாயிரும். ஏன்னா ஆஸ்மா ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சரியாகாது, லைஃப் லாங் நம்ம மருந்துக்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும், இதை மேனேஜ் பண்ணி தான் நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இது மூலிகை மருந்துகள்னால ஈஸியாக சரியாயிரும், நம்ம வந்து நுரையீரலுடைய கெப்பாசிட்டியையும் நல்லா இம்யூனிட்டி நல்லா பலப்படுத்தியும் சுவாசக்குழாய் சுவாச உறுப்புகள் அந்த பைக்குள் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான காற்றறைகள் எல்லாமே நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு என்லார்ஜ் ஆகி நல்லா விரிஞ்சிருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு ஆஸ்மா தொந்தரவு நம்மளுக்கு ஏற்படாது. அது வந்து நம்மளுக்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறப்போ நோய் நிலை இருக்கிறப்போ அது வந்து எல்லாமே சுருங்கி தான் இருக்கும். ரத்தோட்டம் சரியாக இல்லாமல் அதே மாதிரி நம்மளுக்கு சுவாச பரிமாற்றமும் அது வழியாக தான் நம்மளுக்கு நடக்கும். சளி கோர்த்துக்கிடுச்சுனாலோ மாய்ஸ்சர் கண்டென்ட் உள்ளுக்குள்ளே லங்ஸ்குள்ளே அதிகமாக இருந்துச்சுனாலோ நம்மளுக்கு லங்ஸ் வந்து நம்மளுக்கு சுருக்கி விரிகிற தன்மை இழந்து போயிருக்கும். அப்போது சளி ஃபுல்லாக வெளியேறி சளி வந்து நீராக இருக்கும், சளி கெட்டியாக இருக்கும் சில பேர்த்துக்கு சளி கட்டியாக ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ளே உள்ள சளி ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியேறி அந்த காற்று மட்டும் நம்மளுக்கு உள்ளே போய் நல்லா ஃப்ரீயாக நம்மளுக்கு வெளியே வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த நோய் நிலை நம்மளுக்கு மாறிடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ 1 week to 2 weeks நல்லா உங்களுக்கு நோய்னால ஏற்படக்கூடிய அந்த தொந்தரவுகள் எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும். மூச்சு வாங்குதா, இலைக்குதா, படி ஏறுறப்போ இலைக்குதா, அது எல்லாமே சரியாயிரும். சளி வெளியே வருது, இருமல், வாய் ஓயாமல் இருக்கக்கூடிய இருமல், அது எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும். தொந்தரவுகள் அந்த சிம்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும். அதுக்கப்புறமா நம்ம அந்த மூலிகை மருந்துகளை வந்து தொடர்ந்து ஒரு 3 to 5 months ஒவ்வொருத்தவங்களுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி வெளுத்து போயிருக்காங்க, ரொம்ப பெயிலாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 5-6 months மருந்துகள் தொடர்ந்து எடுக்கணும். வீக்காக இருக்காங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, பசியே இல்லை, மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகள் வந்து தொடர்ந்து எடுக்கணும். நல்லா பாடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, நல்ல பசி இருக்குது, நல்ல தூக்கம் இருக்குது, சளியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா வெளியேறிடுச்சு, கம்ப்ளீட்டாக இருக்குது, மூச்சு திணறல்லாம் இல்லை அப்படின்னா ஒரு 3 months கரெக்டாக நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டாவே போதும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சிகிச்சை எடுக்கிறப்போ என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய நுரையீரல் அது எல்லாமே நம்மளுக்கு பலமாக ஆரம்பிக்கும், சுருங்கி இருக்கிறது அதுக்கு போகாமல் இருக்கக்கூடிய ரத்தோட்டம் எல்லாமே நம்மளுக்கு சீராக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம மருந்துகள் எடுக்கிறப்போ அந்த சுவாச குழாயில் ஏற்படக்கூடிய அந்த மாறுதல்கள், அது தடிமனாக இருக்குது, அது வீக்கமாக இருக்குது, அது ஒரு இடத்துல சுருங்கி இருக்கும், ஒரு இடத்துல விரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி இர்ரெகுலராக இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு மாறிடும். அப்படி மாறும்போது நம்மளுக்கு நோய் பரிபூர்ணமாக சரியாயிரும். நோய் சரியாயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆஸ்மா தொந்தரவு வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு வராமல் இருக்கும். இதே மாதிரி நிறைய பேர் எங்களுடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து எத்தனையோ பேர் ஆஸ்மா தொந்தரவு திரும்ப வராமல் ஆரோக்கியமாக இருக்காங்க. அந்தளவுக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் ஆஸ்மா சைனசைட்டிஸ்க்கு எங்களுடைய மருத்துவமனையில் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு பேஷண்ட்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்த நியூ பேஷண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறப்போ என்ன சொல்லி அனுப்பி விடுவாங்க அப்படின்னா, அங்கே போய் நான் மருந்து எடுத்தேன், எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஆஸ்மா தொந்தரவு வரலை, சைனசைட்டிஸ் பிரச்சனைலாம் எனக்கு வரவே இல்லை,
நான் இப்போ வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்கு நுரையீரல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி விடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மாசத்துல ஒரு தடவை தலைவலி வந்துருது. வயித்துல கேஸ் ஃபார்ம் ஆகுறதுனால தலைவலி வருது, சரியா? இது வந்து ஃப்ரிட்ஜ் திறந்தாலோ, இப்ப நிறைய பேர் வந்து கிளைமேட் எல்லாம் மாறி மாறி வருதுல, எத்தனையோ பேருக்கு வந்து கிளைமேட் மாறுறதுனால எல்லாம் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு தான் தலைவலி வரும், சாதாரணமா இருக்கவங்களுக்கு எல்லாம் வராது. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு திறந்ததுக்கு அப்புறம் சில் காற்று பட்டோடனே தலைவலிக்குது அப்படின்னா உடம்புக்குள்ள பிரச்சனை இருக்கு, அதனால தான் தலைவலிக்குது. அதே மாதிரி மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகுதான்னு பார்த்துக்கோங்க. தலையில் வந்து நீர் இருக்கிறப்போ இந்த மாதிரி வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தலைவலிக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு வயிற்றில் அசிடிட்டி, கேஸு இந்த மாதிரி ஏற்பட்டாலும் தலைவலி வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது உங்களுக்கு வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் தான் கன்ஃபார்மாக இருக்குது. ஏன் அப்படின்னா, புளிப்பு ஏதாவது சாப்பிட்டா தலைவலிக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த புளிப்பு சுவை வந்து சரியாக டைஜஷன் ஆகலை. நிறைய பேர்த்துக்கு புளிப்பு சுவை என்ன பண்ணும், வாதத்தை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும். அதனால தான் நிறைய பேர்த்துக்கு வந்து புளி சாப்பிட்டாங்க அப்படின்னா முழங்கால் முட்டுவலி இந்த மாதிரி ஏதாவது இருக்கிறது அதிகமாகிடும். புளிப்பான சுவைகள் ஏதாவது சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா திடீர்னு சில பேர்த்துக்கு அலர்ஜி, வீசிங் அந்த மாதிரி கூட வரும், சைனஸ் ப்ராப்ளம் கூட ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த புளிப்பு வந்து புளிப்பு சுவை புளி சாப்பிட்டாங்க அப்படின்னாவே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அதிகமாகிடும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த புளிப்பு ஒன்று ஜாஸ்தியாக எடுத்துருவாங்க, அப்படி இல்லாட்டி அந்த புளிப்பு சுவையை வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த என்சைம்ஸ் வந்து சரிவர நம்மளுடைய உடம்புல இருக்காது, டைஜஷன் ப்ராப்பராக இருக்காது, புவராக இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, புளிப்பு சாப்பிட்டாங்க, சில பேருக்கு நவாப்பழம்லாம் தொண்டையை பிடிக்கிற மாதிரி புளிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, துவர்த்துக்கிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுத்தமாக அவங்களுக்கு சேராது. அதே மாதிரி ரசம் ரசம் வந்து சாப்பிட்றப்போ சரியாக நம்மளுக்கு டைஜஷன் ஆகலை அப்படின்னாலும் அந்த புளிப்பு கூட சில பேர்த்துக்கு சேராது. முக்கியமாக நிறையா பேர் வந்து மீன் குழம்புக்கு வந்து நல்லா அந்த புளியை கரைச்சி சாப்பிடுவாங்க, உடனே அடுத்த நாள் அவங்களுக்கு வந்து கை கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புளிப்பு சாம்பாரில் வந்து மாங்காய் போட்டு சாப்பிடுவாங்க, உடனே முடக்கவாத பேஷண்ட்டுக்கு அடுத்த நாளே வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லா சரியாக இருக்கும், இந்த புளிப்பு வந்து அவங்களுக்கு டைஜஷன் ஆகாததுனால வலி வர ஆரம்பிச்சிடும். அப்போ புளிப்பு சுவை யார் யாருக்கெல்லாம் சரியாக வந்து டைஜஷன் ஆகலையோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தலைவலி இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்போது என்ன பண்ணணும், அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தால் கிளியர் பண்ணிக்கணும், செரிமானத்தை சரி பண்ணிட்டோம், செரிமான உறுப்புகளை நல்லா சீர்படுத்தணும் அப்படின்னா நம்ம அந்த புளிப்பு சுவை சாப்பிட்றப்போ அது நம்மளுக்கு டேலி ஆகி போயிடும், உடம்புல எந்த ஒரு உபாதைகளையும் ஏற்படுத்தாது, வாதத்தையும் வறட்சியும் அதிகமாக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இன்டியூஸ் பண்ணி விடாது. அப்படி நம்ம பாடியை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சரியாயிரும். அப்போது நம்ம நல்ல டைஜஷன் நல்லா ப்ராப்பராக இருக்கிறதுக்கும் அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் சரியாகிறதுக்கும் மூலிகை மருந்துகள் நம்ம எடுக்கணும். அதுக்காக எங்களுடைய மருத்துவமனையில் அல்சர் சிரப், நிறைய வயிற்றுக்கு கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள், வயிறுக்கு வயிறு பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே இருக்குது. அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாயிரும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கே இருக்கீங்க? நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகேமா, உங்க பேர் என்னமா? சாந்தி. ஓகே சாந்தி, இது யாருக்கான கேள்வி? இது எங்க பொண்ணுக்கு கேக்கணும். அவங்க வயசுமா? 24 வயசு. ஓகேமா, டாக்டர் இனிப்பில தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன கேக்கலாம். ஆமா, வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க பொண்ணு 24 வயசு ஆகுது. PCOS ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, பீரியட்ஸ் இரெகுலரா இருக்கா? இல்லங்க, இது மாதிரி இரெகுலர் தான். இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, பிசியோடு இருந்தாலே இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். வெயிட் அதிகமா இருக்காங்களா? இல்ல, வெயிட் இல்ல, நார்மலா. எத்தனை நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு வருது? மேரிடா அன்மேரிடா? நாங்க அன்மேரிட் தாங்க. அன்மேரிட் தான், சரி. எத்தனை நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு பீரியட்ஸ் வருது?
நாங்க இங்கிலீஷ் மருந்தும் எடுத்தோம், அது ஒன்னும் இது இல்ல. அப்புறம் ஆயுர்வேதிக் போனோம், அதுல வந்து ஒரு மாசம் வந்துச்சுன்னா இன்னும் 3 மாசம் அப்படியே கேப் வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஹார்மோனல் இம்பாலன்ஸும் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும். பெங்களூர்ல எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு, பிசிஓடிக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், சரியாயிரும். ட்ரீட்மெண்ட்டுக்கு பிஃபோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பிசிஓடி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பீங்க, அதை இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மந்த்லி மந்த்லி உங்களுக்கு பீரியட்ஸ் மருந்து எடுத்து நல்லா பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். பீரியட்ஸ் அப்போது ஒரு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா செகண்ட் டே தேர்ட் டே எல்லாமே குடிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தைலம் வந்து கொடுப்போம். அந்த தைலத்தை வந்து ரெகுலராக நீங்கள் ஒவ்வொரு பீரியட்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி தினசரியும் வந்து காலையில் வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டமக்கில் ட்ராப்ஸ் கணக்கில் எடுக்க சொல்லுவோம். அது மாதிரி தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா பிசிஓடி ப்ராப்ளமே இல்லை, உங்களுக்கு சரியாக போயிடும், பிசிஓடி குணமே ஆகிடும். திரும்ப நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து தைரியமாக பார்க்கலாம் பிசிஓடி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்லாமல் சரியாயிரும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நேச்சுரலாகவே ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிசிஓடி தன்னாலேயே சரியாக போயிடும். நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி சரியாயிடும். இதுக்கு வந்து நம்ம மாத்திரை மருந்து எடுத்து தான் நம்ம சரி பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஒர்க் அவுட், எக்ஸசைஸ் நல்லா பண்ணி அடிவயிறு நல்லா அமுங்கி அமுங்கி நம்ம இது பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் ரெகுலராக நம்ம பண்ணினாலும் கூட நம்மளுக்கு பிசிஓடி சரியாயிரும். பிராய்லர் சிக்கன் அவாய்ட் பண்ணிட்டா கூட நம்மளுக்கு பிசிஓடி சரியாயிரும். இது மாதிரி எவ்வளவோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம இருந்தாலும் கூட நம்மளுக்கு பிசிஓடி வந்து நம்மளுக்கு சரியாயிரும். நிறைய பேர் இதை தாண்டியும் ரொம்ப ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு சிரமப்படுவாங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கம்னா மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் சரியாயிரும். ஒன்ஸ் நல்லா பிசிஓடிலாம் சரியாயிடுச்சு அப்படின்னா திரும்ப திரும்பலாம் நம்மளுக்கு வரும் அப்படின்றது கிடையாது. நல்லா வெயிட் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிவிட்டு வெயிட் திரும்ப திரும்ப நம்ம வந்து சேர விடக்கூடாது. வெயிட் மட்டும் ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு மந்த்லி மந்த்லி நம்மளுக்கு பீரியட்ஸ் நம்மளுக்கு டிலே ஆகுது, 27th day, 30th day நம்மளுக்கு டிலே ஆகுது அப்படின்னாவே அப்டமனுக்கு எக்ஸசைஸு இந்த மாதிரி ஏதாவது ஸ்மாலாக எக்ஸசைஸ் ஏதாவது நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிம்பிளாக இருக்க எக்ஸசைஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு மாத்திரை போடாமல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ட்ராப் டவுன் ஆகாமல் அப்படியே கண்டினியூஸாக அப்படியே அதிகமாக இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு டிலே ஆகிட்டே போகும். டக்குன்னு நம்மளுக்கு ட்ராப் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். 1-2 weeks டைம் எடுத்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துடும். இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பீரியட்ஸ் வராமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 2 மாதம், 3 மாதம், 4 மாதம் டைம் எடுத்து வருது, 6 மாதத்துக்கு ஒருக்க வருது, 1 வருஷத்துக்கு ஒருக்க வருது. சில பேத்துக்கெல்லாம் 2 வருஷம், 3 வருஷம் எனக்கு வரவே இல்லை அப்படிம்பாங்க, உடம்பு வெயிட் போட்டுகிட்டே இருக்குமாங்க. அந்த மாதிரி ரொம்ப சிவியராக இருக்கவங்க எல்லாருமே ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. கரெக்டாக மருந்துகள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சரியாயிரும். தினசரி கருஞ்சீரகம் இளவரப்பாக வறுத்துட்டு அது 1 ஸ்பூன் சாப்பிடுங்க. அதே மாதிரி கலர்ச்சிக்காய் அதை ஓட தட்டி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு மட்டும் எடுத்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அது ஒரு 40 கிராம் அளவு 50 கிராம் அளவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மிளகு வந்து 5-10 கிராம்ஸ் அளவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரெண்டையுமே பவுடர் மாதிரி பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வாங்க. காலையில் இருக்க நைட்டு ஒர்க்க 2 வேளைக்கு சாப்பிட்டுட்டு வாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிரும். அதே மாதிரி பீரியட்ஸ் டைம் மழை வேப்பில் எல்லாம் சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு 200 ml இல்லாட்டி 250 ml பீரியட்ஸ் அப்போது காலையில் வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாம் க்யூர் ஆயிரும். இது தாண்டி இது பண்ண முடியல அப்படின்றப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் பிசிஓடி ப்ராப்ளம் சரியாக போயிடும். ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேம், நான் காயத்ரி, கிச்சன்ல இருந்து கால் பண்றேன். ஓகே காயத்ரி, இது யாருக்கான கேள்வி? மேம், எனக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு மேம், ஒரு 2 இயர்ஸா இருக்கு. ஓகேம்மா, உங்க ஏஜ் என்னம்மா? 35 மேம். ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை தொடர்ச்சியா கேட்கலாம். ஓகே மேம். வணக்கம். வணக்கம் மேம், எனக்கு 2 இயர்ஸா வந்து ப்ளீடிங் ப்ராப்ளம் ரொம்ப நிறைய இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் வந்து நர்வ் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க, அதையும் யூஸ் பண்ணா கூட வந்து அவ்வளவு கிளியரா ஆக மாட்டேங்குது. ரொம்ப பிரச்சனையாவே இருக்கு மேம், இது தொடர்ந்து ஒரு 2-3 வருஷமாவே எனக்கு இருக்கு. இன்னும் இந்த மழை காலத்துல இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, மூச்சு திணறல் இருக்கு, சளியும் சேர்ந்து இருக்கா, இருமல் இருக்கா? மூக்குல தண்ணி ஊத்தும் மேம், கோல்ட் மட்டும் இருக்கு, இருமல் லைட்டா இருக்கும். சைனசைட்டிஸ் ப்ராப்ளமும் சேர்ந்து இருக்கு. ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும். சரியா, சைனசைட்டிஸ் ப்ராப்ளமும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா
கொஞ்சம் ஆவி பிடிங்க, வேது பிடிங்க. தண்ணி சுடு தண்ணி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நல்லா எடுத்து பானையில் எடுத்துக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதில் வந்து நொச்சி இலை, வேப்ப இலை, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கற்பூரவள்ளி இலை, எல்லா இலையும் நல்லா போட்டு நல்லா கொதிக்க விடலாம். யூக்கலிப்டஸ் இலை கிடச்சிது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு கற்பூரம் இல்லாட்டி மூணு கற்பூரம் பவுடர் பண்ணி அந்த தண்ணியில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா பெட்ஷீட் போட்டு நல்லா கவர் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்டீம் வந்து நல்லா இன்ஹேல் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இப்போ வந்து வேப்பரைசர் அப்படின்னு சொல்லி மெஷின்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேப்பரைசர் போட்டுட்டு அதில் சும்மா தண்ணி மட்டும் ஃபில் பண்ணி வச்சுட்டு நாங்கள் மருத்துவமனையில் ஒரு தைலம் வந்து கொடுப்போம், அது கரெக்டாக ஒரு ட்ராப்ஸ் கணக்கில் அதில் சேர்த்துட்டு அதுலேருந்து வரக்கூடிய ஸ்டீமை கூட நீங்கள் வந்து நல்லா இன்ஹேல் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கப்போ நம்மளுக்கு தலையில் இருக்கக்கூடிய நீர், தலைக்கணம் எல்லாமே நம்மளுக்கு சரியாயிடும். சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் சரியாக போயிடும். மூக்கிலேருந்து வடியக்கூடிய நீர் வந்து நம்மளுக்கு சரியாயிடும். அதே மாதிரி நம்ம இம்யூன் நல்லா பூஸ்டப் பண்ணுறதுக்காக மூலிகை மருந்துகள் இருக்குது, அதை தொடர்ந்து நம்ம எடுக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். இது அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு ஆஸ்மாவும் வந்துருச்சு, உங்களுக்கு ஆல்ரெடி ஆஸ்துமா ப்ராப்ளம் தான் கொண்டு போய் விடும். ஆஸ்துமா வந்து ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு அப்படின்னா பெரிய பெரிய நுரையீரல் சார்ந்த நோய்களில் வந்து நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும். பிராங்கியெக்டாசஸோ அட்டிலெக்டாசஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் நம்மளால் வந்து ஆன்டிபயோட்டிக்கோ அது இதுன்னு எடுத்தும் நம்மளுக்கு சரியாகாது, ஒன்றுமே பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்ததுக்கப்புறம் அவங்க ஆரோக்கியமாக நல்லா இருப்பாங்க. ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பேஷண்ட் கூட சரியாகி போயிடுவாங்க. ஸோ அப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பரிபூர்ணமாக நோய் வந்து சரியாக போயிடும், அப்படியே குணமும் ஆகிடும். உங்களுக்கு திரும்ப வராமல் இருக்கிறதுக்காக பிராணாயாமம் எக்ஸசைஸு, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இது மாதிரிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா திரும்ப வராமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபுட்டு நல்லா நம்ம கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணி சாப்பிடணும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா விட்டமின் சி சத்து சார்ந்த உணவுகள் எல்லாமே நம்மளுக்கு நல்ல இம்யூன் நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பரிபூர்ணமாக சரியாயிடும், திரும்ப திரும்ப நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வராது. இதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு டைஜஷன் வந்து ப்ராப்பராக வச்சுக்கணும். பசி இருந்தால் சாப்பிடணும். மந்தம் பிடிச்சிட்டு இருக்கப்போ நிறையா சாப்பிட்டுட்டு டைஜஷன் ஆக விடாமல் பண்ணோம் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு சளியாக வந்து நம்மளுக்கு பிடிக்கும். அந்த டைம் எல்லாமே நல்லா ஹாட் வாட்டர் அந்த மாதிரிலாம் நம்ம குடித்து டைஜஷனை நல்லா கிளியர் பண்ணி வச்சுக்கணும். மந்தம் பிடிக்க விடக்கூடாது. வயிற்றில் மந்தம் பிடிக்கிறதுக்கு காரணமே வந்து முக்கியமாக நம்ம செய்கிற தப்புகள் தான். பசி இல்லாதப்போ சாப்பிட்றது, பசி இல்லாதப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்போம். நைட்டுக்கு வந்து சிக்கன் சாப்பிட்றது, மட்டன் சாப்பிட்றது இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்போம். நைட் டைஜஷன் ஏற்கனவே ஸ்லோவாக இருக்கும், அந்த டைம்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மந்தம் பிடிச்சி சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நிறையா பேர்த்துக்கு சளி பிடிக்குது. ஸோ இதெல்லாம் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ப்ராப்பராக எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாயிரும், திரும்ப வராமலும் இருக்கும். ஓகே, நம்ம இந்த ஒன் ஆஃப்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்குமே தெளிவான முறையில் பதில் கொடுத்துருக்கீங்க. நன்றி, தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துருப்பீங்க. இதே போல நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறோம். மண்டல் தான் சிஸ்மி கட்டி காட்டலையும் பேஃபம் யூ ஆல்.